வணக்கம் டெக் தமிழா இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஃபிட்டாக ஒருத்தர் வராரு பாப்போம் வணக்கம் டெக் தமிழா கிரி சொன்னா சரி கிரி வந்திருக்காரு ரொம்ப பயங்கரமான ஃபிட் பார்ட்டியா இருக்காரு யாரு பெரிய ஃபிட் பார்ட்டியான மரத்தான்லாம் ஓடுவாரு என்ன கிரி இன்னைக்கு ஏதோ புதுசா நீங்க ஒரு ஃபிட் கையில வச்சிருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் ஆமா இது வந்து ஒரு ஃபிட்னஸ் வாட்ச் அப்படினு சொல்லலாம் ஸ்மார்ட் வாட்ச்னு கூட சொல்லிக்கலாம் இது என்ன வாட்ச் Amazfitனு ஒரு கம்பெனி Amazfit Amazon குள்ளதா Amazon குள்ளது இல்ல நம்ம சொப்பட சுந்தரி மாதிரி Amazfit வந்து Xiaomiன கம்பெனி வாங்குச்சு Xiaomiய வந்து Xiaomi வாங்கிட்டாங்க இப்போ அவங்க வச்சிருக்காங்களா இப்போ அவங்க வச்சிருக்காங்க இப்போ நம்ம Xiaomi Redmi Xiaomi ஆமா சோ இது மீயோட ப்ராடக்ட்னு சொல்லிக்கலாம் பட் இன்ன வரைக்கும் யூரோப்பியன் कंट्रीஸ்ல வந்து Amazfit தனியா வித்துட்டு இருக்காங்க பட் இந்த வாட்சை நான் ஏன் வாங்குறேன்னு உங்களுக்கு சொல்றேன் கரெக்ட் எங்க வாங்குனீங்க முதல்ல இந்தியால கிடைக்குதா அது கிடைக்கல இந்தியால கிடைக்கல பட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ப்ராடக்ட் அதனால தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வந்துட்டு இருக்கேன் நான் சூப்பர் நம்ம நேயர்களுக்கு அதானே தேவை கரெக்ட் இது வந்து சைனீஸ் வெப்சைட் Gearbest எல்லாத்துக்கும் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போட்டுருங்க நீங்க ஓகே சைனீஸ் Gearbest Aliexpress எல்லா சைட்லயும் இது அவேலபிளா இருக்கு யுஎஸ்ல இருந்து நீங்க வாங்குனீங்கன்னா $99 பட் சைனீஸ் கம்பெனிஸ் மூலம் இம்போர்ட் பண்ணி வாங்குனீங்கன்னா கூட ஒரு $40 கொடுக்க வேண்டியதா இருக்கும் ஒரு $140 கிட்ட கொடுக்க வேண்டியதா இருக்கும் சோ உங்க फ्रेंड्स யாராவது யுஎஸ்ல இருக்காங்கன்னா அவங்க வரும்போது இந்த வாட்சை நீங்க அவங்கள்ட்ட வாங்க சொல்லிருங்க கரெக்ட் வாங்கலாம் சோ நான் வந்து ரொம்ப நாளா ஒரு ஃபிட்னஸ் வாட்ச் வாங்கலாம்னு தேடிட்டு இருந்தேன் பட் என்ன பிரச்சனைனா நம்ம ஜாகிங் போறப்போ வாட்சையும் கொண்டு போக வேண்டியதா இருக்கு ஃபோனையும் கொண்டு போக வேண்டியதா இருக்கு ஹெட்போன் இந்த மாதிரி ஒரு பல ஒரு 1/2 கிலோக்கு ஜாமான்களை தூக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கு இதுதான் நான் ஓடுறதெல்லாம் கிடையாது முக்கியமா எனக்கு வந்து இந்த ஜாமான் இந்த வாட்ச் ஃபோன் கொண்டு போகக்கூடாது ஏன்னா பாக்கெட்ல ஃபோனை வச்சிருந்தோம் வச்சுக்கோங்க அதுவே தனியாக ஆடிக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் பண்ணிகிட்டே ஓடுவீங்க ஆமாம் நீங்கள் ஏதாவது கமெண்ட் ரிப்ளை பண்ணிக்கிட்டே ஓடிட்டு குழியில் விழுந்தோம் வச்சுங்களேன் பிரச்சனை கரெக்ட் ஸோ இந்த வாட்சில் வந்து ஜிபிஎஸ் இருக்கு ஸோ ஜிபிஎஸ் இருக்கிறதுனால கரெக்டாக நம்ம எங்கே ஓடிட்டு இருக்கோம் எத்தனை கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்கோம் எல்லாம் கரெக்டாக சொல்லிடும் இன்பில்ட் ஜிபிஎஸ் முக்கியமாக வந்து இன்பில்ட் மெமரி ஒரு 4GB மெமரி இருக்கு அது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அதில் நீங்கள் பாட்டை போட்டுட்டு நீங்கள் டேரக்டாக ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டோம்னா சூப்பர் பாட்டு கேட்டுகிட்டே ஓடலாம் ஸோ ஃபோன் எடுத்துகிட்டு போகிறதுக்கான அவசியமே கிடையாது ஸோ இதில் என்ன ஃபீச்சர்ஸ்லாம் வேறு இருக்குது சொல்லுங்கள் இதில் எப்போவுமே விஷுவல் ஃபீச்சர்ஸ் அதாவது நீங்கள் வாக்கிங் போகிறது ஜாகிங் போகிறது இல்லை இன்டோரில் த்ரெட்மில்லில் போகிறது எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணிடும் ஓகே கனெக்ட் பண்ணி சொல்லிடும் அவங்க மொபைல் கரெக்டாக வந்துடும் டேட்டாலாம் இது வாட்டர் ப்ரூஃப் ஸோ ஸ்விம்மிங் பண்ணலாம் வாட்டர் ப்ரூஃப் ஸ்விம்மிங் பண்ணுறது அவங்க வந்து தவிர்க்கிறாங்க ஸோ IP67 ப்ரூஃப் கிடையாது IP66 ப்ரூஃப் தான் ஓகே ஸோ வாட்டர் ஸ்விம்மிங் நீங்கள் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க பட் நீங்கள் ஷவர் இல்லாட்டி ஒரு வேர்வையில் வர தண்ணி இல்லை கை கழுவுறது பட்டுச்சு அதெல்லாம் ஒன்று செய்யாது மழையில் நினைச்சா கூட அதெல்லாம் ஒன்று செய்யாது ஓகே ஸோ இதில் எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன்லாம் வருமா அதெல்லாம் வரும் நீங்கள் நான் தினமும் நீங்கள் நான் ஆஃபீஸ் போட்டு போகிறப்போ இந்த வாட்சை யூஸ் பண்ணிக்கலாம் ஜாகிங் மட்டும் அவசியம் கிடையாது நீங்கள் சாதாரண வாட்சாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வாட்ச் டயல்லாம் நல்லா இருக்குது சன்லைட் எலிஜிபிலிட்டி நிறையா இருக்குது எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் டெலிகிராம் இந்த மாதிரி எந்த அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் எல்லா நோட்டிஃபிகேஷன் இதில் வந்துடும் முக்கியமாக கால் பண்ணாங்கன்னா யார் கால் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு பேரும் இதில் வந்துடும் இல்லை ஆண்ட்ராய்டு பேஸ்டு வாட்ச் பட் ஆண்ட்ராய்டு வேர் கிடையாது ஓகே ஸோ எப்பவும் போல் ஷியோமிக்காரங்க வந்து நல்ல ஆண்ட்ராய்டே தெரியாத அளவுக்கு மாற்றிடுவாங்க இல்லை ஓகே அந்த மாதிரி மாற்றி ஒரு பிராண்ட் பண்ணியிருக்காங்க இதில் ஓகே இதில் மேப்லாம் தெரியுதுங்களா மேப் தெரியாது அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் வாட்சில் ஒரு முக்கியமான இது பார்த்தீங்கன்னா பேட்டரி ஏன்னா யூஸ்வலாக வந்து பேட்டரி ஸ்மார்ட் வாட்சில் அவ்வளோ எடுக்காது இதில் எப்படிங்க இதில் வந்து உங்கள் யூசேஜ் பொறுத்து இருக்குது இப்போ என்னோட யூசேஜ் வந்து டெய்லி ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் ஜாகிங் ஓடுவேன் ஸோ அவ்வளோ நேரம் ஓடிட்டு 4 பூரா வந்து எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆனில் வச்சுருக்கேன் இப்படி பார்க்குறப்போ 4 நாள் பேட்டரி வருது 4 நாள் பேட்டரி வருது பரவாயில்ல இல்லையா ஆமாம் ஸோ நான் லாஸ்ட்டாக யூஸ் பண்ண ஒரு வாட்சில் ஒரு நாள்லேயே போயிடும் ஆமாம் இப்போ வர எல்லா ஸ்மார்ட் வாட்சிலையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நாள் தான் டைம் தராங்க ஆமாம் மறுநாள் காலையில் நீங்கள் சார்ஜ் பண்ணணும் இது வந்து 4 நாள் வருது சூப்பர் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியில் தான் அதிகமாக ஜாகிங் போகிறப்போ சூரிய வெளிச்சத்தில் பார்க்குறதுக்கு வந்து ட்ரான்ஸ்ரிஃப்ளெக்டிவ் டிஸ்பிளே அப்படின்னு ஒரு டெக்னாலஜி வச்சுருக்காங்க ஸோ இந்த இப்போ கூட லைட் பார்த்தீங்கன்னா டைரக்ட் லைட் இதில் கூட உங்களுக்கு வந்து நல்லா கிளியராக தெரியும் எல்லாமே ஃபாண்ட்டு ஸோ லைட்டை பொறுத்த மட்டுக்கும் அந்த கான்ட்ராஸ்ட் அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இருட்டில் பைக் ஓட்டிகிட்ருக்கீங்க நைட்டில் பைக் ஓட்டிகிட்ருக்கீங்க டைம் பார்க்கணும் அப்படின்னா அடிச்சுமா ட்ரெஸ்ஸை திருப்பினா போதும் ஓகே டிஸ்பிளே லைட் ஆகிட்டு உங்களுக்கு லைட் டைம் கரெக்டாக சொல்லிடும் அப்புறம் ஃபேட் அவுட் ஆகும் அப்புறம் இமிடியேட்டா ஃபேட் அவுட் சேவிங் ஆமா இதேமே தொடர்ந்து தேவையில்லை டபுள் டாப் பண்ணாலே வேக்கப் ஆயிடும் எல்லா ஸ்கிரீன்ஸ் நீங்க பண்ணிக்கலாம் ஒரு சின்ன பட்டன் இருக்கு பட் இருந்தாலும் நீங்க மாத்திக்கலாம் எல்லாத்தையும் ஸ்மார்ட் வாட்ச்ல நிறைய பேர் கேக்குறது இந்த வாட்ச் ஃபேஸ் சேஞ்ச் பண்ணலாமான்னு அது எப்படி இதுல வாட்ச் ஃபேஸ் வந்து இதுல வந்து ஒரு 16 வாட்ச் ஃபேஸ் வச்சிருக்காங்க அது மட்டும் தான் நீங்க மாத்திக்க முடியும் பட் அந்த 16 ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் நல்ல அருமையான டிசைன் பண்ணிருக்காங்க என்ன ஒரு பிரச்சனை கிலோமீட்டர் மைல்ஸ்ல காமிக்கும் இன்னொரு பிரச்சனை என்னன்னா ஸ்ட்ராவா அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனோட சிங்க் ஆகுது Okay. But usually Endomondo, Runkeeper, Google Fit, and the other usually use applications. This class sync is Strava or applications sync. And the applications pro membership free membership. So free membership la heart rate monitoring la neenga check panna mudiyadhu but illa heart rate monitor pannalam heart rate monitor continuous heart rate monitor okay ipo na jogging pannit irukappo sila samayam 180 ku mela heart rate poiruchuna vibration agum slow down panna 180 mela podu poga fast ah pogada nu solli vibration aayinum so nirthiduven nirthittu 140 kitta vandadukku appuram thirupi jogging aaramben okay so continuous heart rate monitoring vibration solradha sila watch la nama konja neram idle la irukumbodhu vibrate aagum adhu irukudhu illaya amma idu vandu 1 hour automatically set pannitaanga avangale so 1 hour nee oru edathila summa ukkandinga vibrate aidi endirchu odra nadara adnu solliradhu nadaraja service amma முக்கியமா என்னோட பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச்ல சில வாட்சஸ்ல வந்து ஸ்ட்ராப் சேஞ்ச் பண்ண முடியாது. இதுல எப்படி? இதுல வந்து ஸ்ட்ராப் சேஞ்ச் பண்ண ரொம்ப ஈஸி. ஒரு சின்ன ஒரு பட்டன் தான் இருக்கு. அத நீங்க நவுத்துனீங்கன்னா அந்த ஸ்ட்ராப் கையோட வந்துரும். ரெகுலர் ஏதா ஸ்ட்ராப் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்க ஏதாவது காலையில நீங்க ஜாகிங் போறப்போ அந்த மாதிரி ரப்பர் பேண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட் வேணும். இல்ல நான் ஆபீஸ் போறப்போ எனக்கு மெட்டல் கொஞ்சம் லுக்கா இருக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா ஒரு மாத்துக்கு வந்து ஒரு 2 செகண்ட் கூட டக்குன்னு அதை எடுத்து ஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அருமை அருமை. சோ Amazfit 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 ஏதோ ஒன்று இப்போ Xiaomi வேறங்க வச்சுருக்காங்க. ஆமாம் ஸோ இந்தியா கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்சோட மார்க்கெட் வந்து ரொம்ப குறைவு. அது மட்டும் இல்லாமல் Xiaomiக்கு வந்து இந்தியா கொண்டு வரணும்னு நினச்சா நிறைய லிஸ்ட்டே இருக்குது அவங்க ப்ராடக்ட் லிஸ்ட்டு. ஆமாம் ஸோ இது எப்போ வருதுன்னு தெரியாது. ஆனாலும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இதோட எங்கே வாங்கலாம்ங்கிறத லிங்க்ஸ் போட்டிருக்கிறேன், அங்கே போய் பாருங்கள். இந்த ஸ்மார்ட் வாட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கிரிகிட்ட வேறு எதாவது கேட்கணுன்னாலும் கேளுங்க. அப்படியே கிரி சோனா செரி போய் சேனலும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. உங்களிடம் விடைபெறுவது லக்ஷ்மிராஜன். கிரி சோனா செரி. நன்றி, வணக்கம். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.